வெளிப்படுத்துறாரு.
கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்நேஷனல் மேட்சஸ்லாம் அவர் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் கார்த்தி ஒரு கம்பேக் தரணும் இன்டர்நேஷனல் மேட்ச்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு. மேபி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்சிபி ஆர்ஆர் மேட்ச் நான் ஃபுல்லாவே பாக்கலங்க. ஏன்னா ஸ்டார்டிங் பார்த்து செகண்ட் ஹாஃப் நடந்து சொல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன். 85 ரன்லயே 5 விக்கெட்னு நினைக்கிறேன். இனிமேல் எங்க நீங்க ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்ல போட்டு போசல. திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு வச்சா என்னையா இது தலைகீழ மேட்ச் திரும்பி இருக்கு அப்படின்னு பாக்க சொல்லுதான். யாருமே எதிர்பார்க்காத இந்த விஷயம் வந்து நடந்தது. சோ அந்த அளவுக்கு தினேஷ் கார்த்தி வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருந்தாரு. சரி லாஸ்ட் அப்டேட் எந்த டீமை பத்தி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட அப்டேட்னா வந்து பாக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 22 வயசான ஒரு சின்ன இளம் வீரர் வந்து கலக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா, ஆயுஷ் பதானி. இவர் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. மூணு மேட்ச்சுமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து ஆடி இருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ் தோனியே வந்து அவரை பார்த்து திகிச்சிருக்காரு. அந்த அளவு ஒரு நல்ல பிளேயராகவே இருக்காரு. ஸோ இவரை பத்தி ரவிசாஸ்திரி என்ன சொல்லியிருக்காரு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பையன் வந்து விளையாடாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை பத்தி ரவிசாஸ்திரி பயங்கரமா வந்து புகழ்ந்து பேசியிருக்கா போல. ஸோ இவருக்கும் இன்டர்நேஷனல் மேட்சஸ்லாம் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நட்டுன்றவர் உள்ள வந்தாரு நடராஜன், அவருக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கிடைச்சிது. இன்டர்நேஷனலில் டெபியூ பண்ணாரு ஒரே சீரீஸ்ல. ஸோ இந்த இவருக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இவரோட பேட்டிங் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒரே ஒன்று தான், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் வந்துட்டே இருக்கும். நன்றி நண்பா.